சிஎஸ்கோட தோல்விக்கு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலுமே தோனி அது எப்பவும் போல கூலாக தான் எடுத்துட்டாரு. ஆனா இங்க ஒரு சின்ன பையன் தோனி ஏன் தோத்துட்டாங்க, சிஎஸ்கே ஏன் தோத்துருச்சு, இதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு பேசுற வீடியோ சோசியல் மீடியாஸ்ல இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அவனுக்கு தொக்கிறதுக்காக நீ ஐபிஎல் 2019 பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனல்ஸ்ல ஆனாங்க. வழக்கம் போல இந்த மேட்சுமே ரொம்ப பரபரப்பாவே இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலைமையில கடைசியில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் இருந்துச்சு. அந்த நிலைமையில மலிங்கா போட்ட ஸ்லோ பால தாகூர் மேல் அடிக்க பார்த்து LBW ஆகி அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சய் வஞ்சரேகர் சச்சின்ட கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், தோனி ரன் அவுட் ஆனாதான் எங்க மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தோனி அவுட் ஆனது நாட் அவுட் அப்படின்னு கிளியராவே பார்த்தா தெரிஞ்சு அது அம்பையரே அவுட் கொடுத்தாரு அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாஸ்ல தோனி ஃபேன்ஸா இருக்கட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும் அதை எல்லாருமே அப்போஸ் பண்ணிட்டு தான் வராங்க. தோனி ரன் அவுட் ஆனது மட்டும் இல்லாம மும்பை பேட்டிங் பிடிக்கிறப்போ பொலாடுக்கு பிராவோ ஒரு ஒயிட் பால் போட்டாரு, அது அம்பையர் ஒயிட் கொடுக்காம போயிட்டாரு. அந்த அம்பையர் கலாய்க்கிற மாதிரி அடுத்த பாலே பொலாட் ஒயிட் கிரீஸ் கிட்ட வந்து நின்னது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. தோனி ரன் அவுட்டை பத்தி நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும் ட்விட்டர்ல அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு தான் வராங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நேத்து சஞ்சய் மஞ்சரேகரோட கமெண்ட்ரியும் சுனில் கவாஸ்கரோட கமெண்ட்ரியும் ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் ஒன் சைடா எப்பவுமே பேசுறாங்க, நியூட்ரலா இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும் நிறைய செலிபிரிட்டிஸும் ட்விட்டர்ல அவங்கள திட்டிட்டு தான் வராங்க. நேத்து தோனி மட்டும் அவுட் ஆகாம இருந்தா ஈஸியா நம்ம மேட்சை வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு தான் வராங்க. சோ நேத்து தோனி அவுட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.